Hi friends, welcome to my Exams Daily YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சட்டப்பேரவை தேர்தல் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Exams Daily YouTube channel மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ண மறக்காதீங்க. So தமிழகத்துல வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் வந்து நேத்து நடைபெற்றிருந்துச்சு. So one day full-um காலையில 7 o'clock-ல இருந்து night வந்து 7 o'clock வரைக்கும் இந்த தேர்தல் வந்து நடந்துச்சு. So இந்த தேர்தல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படினு சொன்னோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சட்டமன்ற தேர்தல் இது. So இந்த தேர்தல்ல யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க தான் வந்து தமிழகத்தை அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து ஆட்சி செய்ய போறாங்க. So ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த தேர்தல். So இதுக்கு प्रचार पणिकल இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாரும் அதாவது எல்லா கட்சிகளும் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சொல்ல போனா இந்த அரசியல் அதாவது இப்போ இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிற அரசியல் வந்து ரொம்ப குழப்பமானதா தான் இருக்கு. யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸே நம்ம வந்து கணிக்க முடியாத அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த தேர்தல் வந்து நேற்று நடந்துச்சு. கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக நிறைய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு நிறைய பாதுகாப்பு படை இவங்கெல்லாம் வந்துட்டு ஜாயின் ஆகி இந்த தேர்தலை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ நேற்று வந்து காலையில் 7 மணிக்கு வந்துட்டு தேர்தல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயில் இதற்கெல்லாம் பயந்துட்டு அதே மாதிரி கொரோனா பரவலுக்கு பயந்துட்டு மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 hours அதாவது 7 o'clock-ல இருந்து 9 o'clock வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்தி இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சு வந்துருந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி காலையில ஃபுல்லுமே வந்துட்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்து வாக்கு செலுத்தி இருந்திருக்காங்க. அடுத்து அதாவது நைட்டு வந்து நைட்டு 6 o'clock to 7 o'clock வரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வந்து வாக்கு செலுத்தி இருந்திருக்காங்க. சோ வாக்கு செலுத்தின எல்லாருக்குமே வந்துட்டு மாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கையுறையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த பணிகள்ல ஈடுபட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் போல் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கூடுதல் சலுகைகள் வந்து அரசு மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா டோட்டலாக எவ்வளோ % வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தமிழகத்துல ஸோ மொத்தமாக இருக்கிற 234 தொகுதிகளில் தோராயமாக 71.79% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கூட தான். அதிகபட்சமாக தமிழகத்தில் இருக்கிற கள்ளக்குறிஞ்சி அந்த பிளேஸில் அதாவது அந்த தொகுதியில் வந்து 78% வாக்கு வந்து பதிவாயிருக்கு. குறைந்தபட்சமாக வந்து சென்னையில் 59% வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மக்களோட அந்த நன்மைக்காக வந்துட்டு கொரோனா பரவல் காரணமாகவும் அந்த 2 ரீசனுக்காகவும் வந்துட்டு வாக்கு மையங்கள் வந்து கிட்டத்தட்ட 88,937 மையங்களை வந்து உயர்த்தி இருந்திருக்காங்க நேற்று மட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா மே 2ஆம் தேதி நடக்க போகுது. அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்து யார் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற இந்த தேர்தலில் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன முடிவு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.